திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் சீனிவாச பெருமானுடைய சந்நிதி, சன்னதி வாசலில் இருக்கக்கூடிய கொல்ல மண்டபத்துக்கு அருகிலே தற்போதுள்ளோம். அடியேனுக்கு நேர் பின்னால் ஒரு நீள உயரமான 4 கால் மண்டபம் உள்ளது. அதற்கு கொல்ல மண்டபம்னு பெயர். அதையும் தாண்டி கோபுரம் சேவை சாதிக்கிறது. 5 நிலைகளோட கூடிய கோபுரம். இந்த இடத்திலிருந்து 4 மாடவீதிகள் ஓடுகின்றன. இதுதான் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய முதல் பிரதட்சணம். கோவில் கிழக்கு பார்த்துள்ளது. தற்போதடியன் இருப்பது கிழக்கு பக்கத்திலே. கீழ வீதியிலே ஒரு மூலையிலே தான் ஊஞ்சல் உற்சவம் தினப்படி நடைபெறுகிறது. டோலாயாஞ்சலே டோலாயாம்கிற பாட்டின்படி பகவான் ஊஞ்சல் ஆடுகிறான். நாம் சம்சாரத்துக்கும் மோக்ஷத்துக்கும் ஊஞ்சல் ஆடாமல் மோக்ஷத்தின் வழியே செல்வதற்காக பகவான் ஊஞ்சல் ஆடுகிறான் போலும். அடியார்களெல்லாம் சாயங்கால பொழுதிலே 5-5.5 மணிக்காக ஊஞ்சல் உற்சவத்தை கண்ணார இந்த மகா வீதியிலே கண்டு களிக்கிறார்கள். அப்புறம் புறப்பாடு கண்டருளி வரிசையாக 4 வீதிகளிலே நித்தியோத்சவமாக எழுந்தொழுகிறார். இந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை காணலாம். கோயிலுக்கு நேர் முன்பாக கொல்ல மண்டபம். இந்த கொல்ல மண்டபத்துக்கு ஒரு சரித்திர காலத்து புகழ் உண்டு, வரலாற்று சிறப்பு உண்டு. இது ராஜாக்களாலே கட்டப்பட்ட மண்டபம். இந்த திவ்யதேசத்துக்கு கிருஷ்ணதேவராயர், அச்சுதராயர் போன்ற ராஜாக்களெல்லாம் நிறைய திருப்பணிகள் செய்துள்ளார்கள். இந்த கொல்ல மண்டபத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த சன்னிதானத்திலே பெரியஜியர் சுவாமி எழுந்தருளியுள்ளார். அந்த சுவாமிக்கு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பெரிய கோயில் கேள்வி அப்பன் ஸ்ரீரங்க ராமானுஜ ஜீயர் சுவாமி என்று திருநாமம். ராமானுஜராலேயே ஏற்படுத்தப்பட்ட மடம். அந்த மடத்துக்கே உண்டான சிறப்பு, அவர்களிடத்தில் ஹனுமான் முத்திரை இருக்கும். அந்த ஹனுமானுடைய சந்நிதியே கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்போலே தான் உள்ளது. அந்த சந்நிதிக்கு அருகில்தான் பெரியஜியர் மடம் உள்ளது. இந்த மடத்துக்கு எத்தனையோ கைங்கரியங்கள், ஜீயர் சுவாமிக்கு எத்தனையோ சிறப்புகள் உரிமைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான உரிமை, ஸ்ரீனிவாச பெருமாளுடைய சந்நிதி அனைத்து கதவுகளும் இரவு பொழுதிலே சாத்தப்பட்டு நன்கு பூட்டப்பட்டு அதுக்கு முத்திரை வைக்கப்பட்டு அந்த பூட்டு சாவி, அந்த சாவிகளெல்லாம் பெரியஜியருடைய மடத்துக்கு வந்து சேரும். அப்போது கோவிலனுடைய பிரதிநிதியான பேஷ்கார் அந்த சாவியை வெளியே எடுத்துக்கொண்டு கொல்ல மண்டபத்தளவுக்கு இரவு வருவர். அதே போல ஜீயர் சுவாமியினுடைய பிரதிநிதிகளான ஏகாங்கிகளும் கொல்ல மண்டபத்துக்கு வருவர்கள். இந்த மண்டபத்திலே தான் சாவி ஒக்கடைப்பட்டு ஜீயர் சுவாமியினுடைய ஆஸ்தானத்தளவுக்கு இரவு போகும். மறுநாள் பொழுது விடிந்து விஸ்வரூபம் நடக்க வேண்டுமென்னால் மறுபடியும் ஜீயர் மடத்திலேருந்து சாவி வரும். ஆண்டாளுடைய திருப்பாவையில் 14வது பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். வெள்ளை பல்லோடே சிகப்பு காஷாய வஸ்திரத்தை உடுத்து கொண்டு ஜீயர் சுவாமிகளெல்லாம் சங்கிடுவதற்காக போகிறார்கள். சங்குங்கிறது சங்கம்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம், அல்லது சங்குன்னா சாவின்னு ஒரு பொருள். பெரிய திருமல நம்பிகள் ஆண்டாளுடைய திருப்பாவையில் இப்பாடலுக்கு அர்த்தம் சொல்லும் போது பெரியஜியர் சுவாமி சாவியை எடுத்துக்கொண்டு இந்த கோயிலை தரப்பதற்காக செல்கிறாரே, அதையே நினைவிலே வைத்து கொண்டு என்றோ ஆண்டாள் பாடியிருக்கலாம் என்று தெரிவிப்பறாம். அப்ப தங்கள் திருக்கோவில் சங்கிடுவதற்காக செல்வதிலே இந்த கொல்ல மண்டபம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோடு இல்லாமல் இந்த கொல்ல மண்டபத்துக்கு நேர் வலதுபுறத்திலே பார்த்தோம்னால் ஹாத்திராம்ஜி மட் என்கிற மடம் உள்ளது. வெகு நாட்களாக ஹாத்திராம்ஜி மட்டனுடைய மகந்துக்களிடத்திலே தான் இந்த சன்னிதானத்தினுடைய நிர்வாகம் இருந்தது. தற்போது 75 ஆண்டுகளாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார் இதை சிறப்பாக உயர்வாக நிர்வகித்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஹாத்திராமுக்கு ஒரு தனிச்சிறப்பு பகவானிடத்துல உண்டு. இப்ப நீங்க பார்க்கிற பொம்மையிலிருந்தே ஸ்ரீனிவாச பெருமாளும் ஹாத்திராமும் இருவரும் சொக்கட்டான் ஆடுவர்களாம். அவ்வளவு தூரம் பெருமாளும் அவரும் நெருக்கம். ஆனாலே அவர்களிடத்திலேயே நிர்வாகம் இருந்து வந்தது.
தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார் செவ்வனே பணிபுரிந்து வருகிறார்கள். நான் தனியா ஒரு நாலு நாள் சொல்லணும். இந்த திவ்ய தேசத்தை வா எப்படி பராமரிக்கிறார்கள், எப்படி நிர்வகிக்கிறார்கள்ங்கிறது வாயால் சொல்லி முடிச்சிட முடியாது. சுமார் 17,000 பணியாளர்கள் கீழ திருப்பதியிலையும் மேல திருப்பதியிலுமாக 17,000 எம்ப்ளாயீஸ் அனைத்து சம்ஸ்தானங்கள்லையும் சேர்த்து உள்ளார்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலே இந்த நான்கு வீதிகளையும் ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறார்கள். நேர் எதிர்த்தார் போலே பெரியஜியருடைய மடத்தை சேவித்துக் கொள்கிறோம். இந்த பக்கத்தில் வாகன மண்டபம், பெருமானுடைய வாகனங்கள் எல்லாம் இங்குதான் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு பக்கத்திலே நீண்டிருக்கக்கூடிய திருத்தேர், தேர் இங்குதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சுத்துப்புறம் பார்த்தோம்னால் ரொம்ப அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்து தர்ம பிரச்சார பரிஷத் மூலமாகவும் ஆழ்வார் திவ்ய பிரபந்தா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்தானத்தின் மூலமாகவும் நிறைய தர்ம பிரச்சாரத்தை திருமலை திருப்பதியிலேருந்து பண்ணிட்டு வரா. யோசிக்கணும், இருக்கிறது சின்ன மலை தான், இந்த இடத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 100,000 பேர் வந்து சேவிச்சுட்டு போறார்கள். சின்ன கோவில், கர்ப்பகிரகம் அதை விட சின்னது, இதற்குள்ள 100,000 பேரும் போயிட்டு வெளியில வரணும்னா எந்தவித கஷ்டமும் இல்லாத போயிட்டு வர முடியும். அதுக்காக நாம உட்கார்ந்துக்கிறதுக்காக எத்தனை செல்லுகள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா, கீழே இருந்து அதுக்கு எவ்வளவு செக்கிங், எவ்வளவு சுலபமா உலகத்துல எந்த மூலையிலேருந்து வேணா பெருமாளை சேவிக்கிறதுக்காக நாம புக் பண்ணிட்டு வந்துட்டு போகலாம். இங்க நாம வந்து சேவிச்சுட்டு போறோம், 50 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குறோங்கிறமே அதை வச்சுன்னு எத்தனை கைங்கரியங்கள் நடக்கிறது தெரியுமா. ஒரு 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு பெருமாளை சேவிக்க போனோம்னா 2 லட்டு ஃப்ரீ, 2 லட்டோட வேலையே 50 ரூபா. அப்படின்னா நமக்கு தரிசனம் ஃப்ரீயா கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். மேலும் தர்ம தரிசனத்துல ஆர் வந்தாலும் அனைவருக்கும் பிரசாதம் கொடுக்கப்படுகிறது. 1 லட்டு இலவசமா கொடுக்கப்படுறது, அடுத்த லட்டு வெறும் 5 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கார்கள். தினப்படிக்கு 70,000 பேருக்கு இலவசமாக அன்னதானம், முழு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. பல ஊர்களிலே ஆண்டாளுடைய திருப்பாவை மாசமான மார்கழி மாசத்தில் 100,000 ஊர்களில் உபன்யாசகர்களை வைத்து 30 நாளும் திருப்பாவை நடத்துகிறார்கள். நிறைய ஆழ்வார்களை பத்தின புஸ்தகம் போடுறதுக்கு வேண்டிய அனைத்தும் செய்து வருகிறார்கள். இதெல்லாம் தர்ம பிரச்சார பரிஷத் மூலமாகவும் ஆழ்வார் திவ்ய பிரபந்தா ப்ராஜெக்ட் மூலமாகவும் எத்தனையோ பெருமாளுக்கு தனம் நிறையா சேர்றதுங்கிறோம். அதுக்கு தகுந்த எத்தனை தூரம் தேவஸ்தானத்தார் அதை நன்கு பராமரித்து வருகிறார்கள். நாளை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாருடைய திருப்பணிகளுக்கு அவர்கள் செய்யும் கைங்கரியத்துக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மேன்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு தற்போது நாம் கொல்ல மண்டபத்துக்கு வெளியிலேருந்து 4 வீதிகள், பக்கத்தில் இருக்கிற மண்டபங்கள், கோபுரங்கள், பிராகாரங்கள் இதனையும் சேவித்து கொண்டோம். இனி மேற்கொண்டு 16வது அத்தியாயத்தினுடைய முடிவுரை, 17வது அத்தியாயத்தினுடைய துவக்க உரை இந்த ரெண்டையும் தற்போது நாம் பார்க்கலாம். 16வது அத்தியாயத்தாலே கண்ணன் என்ன தெரிவிக்கிறார், தேவாசுர விபாக உக்தி பூர்விகா சாஸ்திர வசியதா தத்துவ அனுஷ்டான விஞ்ஞான ஸ்தேம்னே ஷோடச உச்சியதே. 16வது அத்தியாயத்தில் இவை சொல்லப்பட்டன. எவை? தேவாசுர விபாக உக்தி, தேவ அசுரர்கள், இன்னார் தேவர்கள் இன்னாசுரர்கள் என்று கண்ணன் பிரித்து கொடுத்தார். தேவாசுரர்களை பிரித்து தேவர்களுக்குரிய தன்மகள் இது அர்ஜுனா, அசுரர்களுக்குரிய தன்மகள் இது. முதல் 3 ஸ்லோகங்களாலே தேவர்களுக்குண்டான 26 தன்மகளை கண்ணன் எடுத்துரைத்தார். பணிவோடு இருக்கிறான், அறிவை வளர்த்து கொள்வதில் ஆசையோடு இருக்கிறான், பெரியோர்களை மதிக்கிறான், வேதங்களை ஏற்று நடக்கிறான், புகழுதலாலோ மயக்க பேச்சுகளாலோ மயங்கி விடுவதில்லை, யார் ஏசினாலோ அதை கண்டு கவலைப்படுவதும் கிடையாது, வேதத்தை உண்மையாக கொண்டு அது சொன்னபடிக்கு நடந்து கொள்ளுகிறான், பொறுமையோடு இருக்கிறான், யாரிடத்திலையும் மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ அபச்சாரப்படுவது கிடையாது, ஆச்சாரியர்களுக்குண்டான சேவை புரிந்து கொண்டிருக்கிறான், புலன்களை நன்கு அடக்கியிருக்கிறான், திருப்தியாக இருக்கிறான். இதெல்லாம் தேவர்களுக்குண்டான அடையாளங்கள்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அசுரர்க்குரிய அடையாளங்கள், புகழுக்காக எத்தையும் செய்கிறான், எல்லாரையும் எதிர்க்கிறான், வேதத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை, தம்பத்தோடே நடந்து கொள்ளுகிறான், தான தர்மத்தை கூட புகழுக்காக செய்கிறான், காமத்துக்கும் கோபத்துக்கும் லோபத்துக்கும் வசப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் அசுரர்களுக்குண்டான அபிப்பிராயங்கள் என்று தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு வர்க்கம் பிரித்து விட்டுட்டார். இது எதுக்காக பண்ணார்னா, சாஸ்திரம் சொன்னபடிக்குத்தான் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு கண்ணன் வரார். சாஸ்திரம் சொன்னபடிக்கு யார் நடக்கிறானோ அவர்கள்லாம் தேவர்கள்,
சாஸ்திரம் சொன்னபடி யார் நடக்கவில்லையோ அவர்களெல்லாம் அசுரர்கள் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அதற்கு முன்பாகவே தேவர்கள்னா யாரு அசுரர்கள்னா யாரு அப்படின்னு கண்ணன் பிரிச்சு விட்டுட்டாரான். தேவாசுர விபாக உக்தி பூர்விகா, தேவர்கள் அசுரர்கள் என்னும் பிரிவினையை சொல்லி அதை முன்னிட்டு கொண்டு சாஸ்திரவசியதா சாஸ்திரம் காட்டிய வழியிலே தான் நடக்க வேண்டும், சாஸ்திரம் போற வழியில போகலைன்னால் அப்ப நமக்கு சித்தியே ஏற்படா சொல்லியோ. யார் சாஸ்திரத்தை உல்லங்கனம் பண்ணி தாண்டி நடக்கிறானோ அவன் பகவானுக்கு துரோகியாகி விடுகிறான். ஆகையாலே சாஸ்திரத்துக்கு வசப்பட்டிருப்பாய் என்று சொல்லி தத்துவ அனுஜ்ஞ அனுஷ்டான விஞ்ஞான ஸ்தேம்னே பகவானை பற்றின ஞானம் ஏற்படுறதுக்கும், அதாவது தத்துவ ஞானம், அவரை அடைவதற்குண்டான கர்மயோக பக்தி யோகங்களை அனுஷ்டிப்பதற்கும் அது அனுஷ்டானம், இதில் உறுதி ஏற்படுவதற்கும் கண்ணன் 16வது அத்தியாயத்திலே இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார் என்று பார்த்துட்டோம். அதனாலே சாஸ்திரத்தையே உனக்கு கைவிளக்காக கொள், அதுதான் பிரமாணம், அதுதான் கை கொள்ளத்தக்கது விடத்தக்கது ரெண்டையும் சொல்லும் என்றெல்லாம் கண்ணன் சொல்லி முடிச்சுவிட்டார். இனி 16வது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம், அதன் பெருமை. பார்வதி தேவி பரமசிவனாரிடத்திலே கேட்டுகிறாள், 16வது அத்தியாயத்துக்கு ஏது பெருமை? சிவன் பதில் சொல்லுகிறார், கூர்ஜர தேசம், அதாவது குஜராத் மாநிலம், அதிலே கட்கபாகு அப்படிங்கிற ஒரு அரசன் நாட்டை ஆண்டு வந்தான். அந்த அரசனுக்குரியான பட்டத்துக்குரிய ஆணை, அந்த ஆணைக்கு அரிமர்தனன் அப்படின்னு பேர். அந்த ஆணை நல்ல ஆணை, எல்லாரிடத்துலையும் நல்லாத்தான் பழக்கும். ஆனால் ஏனோ தெரியல திடீர்னு மதம் பிடித்து போயிடுச்சு. மதத்தை அடக்கிறதுக்கு யாராரோ முயற்சி பண்ணுறார்கள், எல்லாரையும் கொல்ல முற்படுகிறது. பாகனை சுழட்டி அடுத்து விட்டது. ராஜாவே அடக்கிறதுக்கு வர்றார். இத்தனை நாள் அந்த ராஜா அதன் பேரில் தான் பிரயாணம் பண்ணியிருக்கார். ஆனால் கண்டே கொள்ளாமல் ராஜாவே கொல்றதுக்கு வந்தது, என்ன பண்ணுறதுன்னே அரசனுக்கு புரியல. அப்போது ஒரு யோகி பக்கத்தில் இருந்த ஆற்றிலே தீர்த்தமாடி விட்டு எழுந்து வருகிறார். அவர் பக்கத்தில் அந்த யானை இருந்தது. மக்களுக்கு பார்த்துட்டு பயம் வந்துடுச்சு, ஓ யோகியை யானை கொண்டுட போகிறது, எல்லாரும் போய் யோகியை பிடிச்சி இழுக்கு போனார். அவர் அதை பற்றி கவலையே படாமல் சலனமே இல்லாமல் நீராடி விட்டு ஆனைக்கு பக்கமாகவே வந்தார். யானை அவரை ஒன்றுமே பண்ணலை. வேகமாக வந்த யானை அவர் பக்கத்தில் வந்து தலையை குனிந்து கொண்டு வணங்கி விட்டு காலை மண்டியிட்டு விட்டு நகர்ந்து போயிடுத்து யோகி திருப்தியாக வந்துட்டார். ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை, நேராக போய் யோகி காலில் விழுந்தான். எங்கள் எல்லாரையும் கொல்லணும்னு இந்த யானை ஓடி வருது, ஆனால் உம்மை மட்டும் பணிந்து விட்டு போயிட்டே என்ன மந்திர சக்தி வைத்திருக்கிறீர், நீர் யார் என்று ராஜா கேட்கிறார். எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப சாமான்யமான பக்தன், ஆனால் என் ஆச்சாரியனனுக்கு 16வது அத்தியாயத்தை உபதேசித்திருக்கிறார். அவர் சொன்னபடிக்கு தினப்படி 16வது அத்தியாய ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருப்பேன், அதன் அர்த்தத்தை மனசார சிந்தித்து கொண்டே இருப்பேன். அதனால் யாரும் எனக்கு விரோதிகள் கிடையாது, நானும் யாருக்கும் விரோதி கிடையாது. யஸ்மான் நோத்விஜதே லோகான்னு கண்ணன் தெரிவித்தான் இல்லையோ, யாரை கண்டு உலகம் பயப்படாதோ, உலகத்தை கண்டு யாரும் யாரை கண்டு உலகம் பயப்படாதோ, உலகத்தை கண்டு யாரும் பயப்பட மாட்டார்களோ அப்படிப்பட்டவன் தானே யோகி. அதனால 16வது அத்தியாயத்து பெருமை என்ன இந்த ராஜாவுக்கு 16வது அத்தியாயத்தை சொல்லி கொடுத்தார். ராஜாவும் அதை தினப்படி சொல்றதுக்கு ஆரம்பித்தான். யானை அவனுக்கு பணிய ஆரம்பிச்சுடுத்து. ராஜா பார்த்தான், யானையை பணிய வச்சது இப்போ முக்கியமில்லை, 16வது அத்தியாயத்திலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தம் பிள்ளைக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தான் காட்டுக்கு போய் தினப்படி 16வது அத்தியாயத்தையே சொல்லி கொண்டு வாழ்ந்தான். இது அந்த அத்தியாயத்துக்கே உண்டான பெருமை. ஆக இந்த அத்தியாயத்தை திருமலையிலே இருந்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். பகவான் ஆறு வேங்கடவாணன் வித்தகன் வேத முதல்வன், வேத முதல்வனாக திருவேங்கடமுடையான் இருக்கிறார். திருவேங்கடத்தை வேதம் சொல்றதே, மிருகோன பீமஹ குச்சரோ கிரிஷ்டஹ யஸ்யூருஷு த்ரிஷு விக்கிரமணேஷு அதிக்ஷயந்தி புவனானி விஸ்வா, யாருத்தன் உலகத்தை தாவி அளந்தானோ திருவிக்கிரமன் அவன்தான் திருவேங்கடமுடையான், அவன் ஆஸ்தானந்தான் இந்த மலை, அந்த மலையை நோக்கி நடங்கோள்னு தைத்திரிய உபனிஷத்தும் ரிக்வேதமும் திருமலையை பற்றி சொல்றதுனாலே வேதத்தின் தேரிய பொருள் திருமலை. வேதத்தில் சொல்லப்பட்ட மோட்சத்தை திருமலையே கொடுக்கும். ஆகையால் வேதத்துக்கு அடங்கி நாம் நடக்கிறோம்னால் திருமலை கடங்கி இருக்கிறோம் என்று பொருள். கொல்ல மண்டபத்திலிருந்து பெருமானை இனி மேற்கொண்டு சேவிக்க வேணும், அவசியம் சேவிப்போம் சொல்லி விடைபெறுகிறேன்.